மதுரை வைகையால் உயிரூட்டப்பட்ட நகரம் மட்டுமல்ல, வரலாற்றால் உரமூட்டப்பட்ட நகரமும் கூட. இந்தியா வலதுசாரி திருப்பத்தை எதிர்கொண்டிருக்கிற இந்த காலம் பொருளாதார தாக்குதல் மட்டுமல்லாமல் தேசத்தின் பன்மைத்துவம், சமூக நீதி, முற்போக்கு மரபுகளுக்கெல்லாம் கடும் தாக்குதலை சந்தித்து கொண்டிருக்கிற காலமாகவும் இருக்கிறது. இம்மாநாடு நடைபெறும் மதுரை மாநகரின் வரலாறு என்பது ஒற்றைத்துவ மேலாதிக்க போக்குக்கு எதிராக காலம் முழுவதும் கழகம் செய்ததாகும். எங்களின் வாழ்வும் வரலாறும் நாடும் நகரமும் அனைத்தும் எங்களின் அரசியலோடு இணைந்தது. இந்தியர்கள் எல்லோரும் காற்றே இல்லாமல் பலூன் ஊதும் மோடியின் தற்பெருமை கலக்கி ஒவ்வொரு நாளும் காது கொடுத்து களைத்து போயிருக்கிறோம். இதோ உண்மையான மக்கள் வரலாற்றால் வார்க்கப்பட்ட இம்மாமதுரையின் வரலாற்று பக்கங்களை உங்களை வரவேற்கும் வண்ணம் நினைவூட்டுகிறேன். மாபெரும் தத்துவ ஆசான் ஏங்கல் செழுதிய மனிதகுல வரலாறு என்ற மகத்தான நூல், குடும்பம் மனிதகுல வரலாற்று பற்றிய மகத்தான நூல், குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம். இந்நூலின் முன்னுரையில் ஆதி தாய் வழி சமூகமானது தந்தை வழி சமூகமாக மாறும் காலத்தையும், பழைய கண்ணோட்டத்தின் பிரதிநிதிகளான பழைய தெய்வங்களோட புதிய கண்ணோட்டத்தின் பிரதிநிதிகளான புதிய தெய்வங்கள் எப்படி பலவந்தமாக உள்நுழைகின்றன என்பதை பற்றி விரிவாக விளக்கியிருப்பார். கிளித்தன்ஸ்ரா தனது காதலன் எகிஸ்துஸ்காக அப்பொழுதுதான் ட்ரோஜான் யுத்தத்திலிருந்து திரும்பி வந்த தன் கணவன் அகமனனை கொன்று விடுவார். ஆனால் அகமனன் மூலம் பெற்ற மகனாகிய ஓரஸ்டஸ் தந்தையின் கொலைக்கு பழிவாங்குவதற்காக தாயை கொலை செய்வான். கணவன் என்ற ஆணை கொலை செய்ததற்கான நியாயத்தையும், தாய் என்ற பெண்ணை கொலை செய்ததற்கான நியாயத்தையும் பற்றி விவாதிக்கப்படுகிறது. இரு கொலைகளையும் தூண்டியவர்கள் தெய்வங்கள். தாய் வழி சமூகத்தில் தாய் கொலைதான் மிகப்பெரிய குற்றம். ஆனால் தந்தை வழி சமூகத்தின் பிரதிநிதிகளாக உருவாக துவங்கிய புதிய தெய்வங்கள் அதற்கு எதிராக வாதிடுகின்றன. நீதிமன்றத்தில் தெய்வங்கள் வாக்களிக்கின்றன. வாக்குகள் இருபக்கமும் சம அளவில் அமைகிறது. இறுதியாக நீதிமன்றத்தின் தலைவி அதீனா தாயை கொன்றது குற்றமல்ல என்று தீர்ப்பளிக்கிறார். அதுவே தீர்ப்பாக மாறுகிறது. தாய் வழி சமூகத்தின் வீழ்ச்சியின் கடைசி எச்சமாக இதனை மேற்கோள் காட்டுகிறார் ஏங்கல்ஸ். கிரேக்க காவியங்களே ஐரோப்பிய அறிவுலகத்தின் சொத்து. எனவே கிரேக்க காவியத்தை வைத்து தாய் வழி சமூகம் வீழ்ந்த கதையை விளக்கியிருப்பார் மாமேதை ஏங்கல்ஸ். கிரேக்க மொழியில் ஆதி காவியங்கள் எழுதப்பட்ட அதே காலத்தில் உலகத்தில் இன்னொரு மொழியில் அதற்கு நிகரான காவியங்கள் எழுதப்பட்டு கொண்டிருந்தன. அந்த மொழியின் பெயர் தமிழ், அந்த நிலத்தின் பெயர் தமிழகம், அந்த மண்ணின் பெயர் மதுரை. இம்மண்ணின் தெய்வமான மீனாட்சியின் கதையை ஏங்கல்ஸ் அறிந்திருந்தால் தனது நூலின் முன்னுரைக்கு கிரேக்கத்தின் பழைய கடவுளர்களை ஓமை சொல்லியிருக்க மாட்டார். மீனாட்சியே ஆகச்சிறந்த உதாரணம் என்று சொல்லியிருப்பார். ஆம், யாராலும் வெல்ல முடியாத பெண்ணரசி மீனாட்சி உலகை வென்று முடிக்கிறாள். இறுதியாக யுத்தகலத்துக்கு சிவன் வந்ததும் அவளது மூன்றாவது மார்பு மறைகிறது. போரிடாமலேயே சிவன் வென்றதாக கதை முடிகிறது. தாய் வழி சமூகம் அதிகாரங்களை இழக்கும் போதெல்லாம் பெண்கள் தங்களது மார்பகங்களை இழப்பதான குறியீட்டு கதைகள் உலகெங்கும் இருக்கிற ஆதி குடிகளிடம் இன்றும் உள்ளது. ஆப்பிரிக்க கண்டத்திலும் அமேசான் காடுகளிலும் குஜராத் பழங்குடிகளிடமும் தமிழ் சமூகத்தினுடன் ஆதி நினைவுகளிலும் அந்த கதை உண்டு. அதுதான் மீனாட்சியின் கதை. ஆனால் மீனாட்சியின் கதைக்கு மட்டும் ஒரு கூடுதல் சிறப்புண்டு. போர்க்களத்தில் சிவன் போரிடாமலே வென்று முடிக்கிறான். ஆண்வழி சமூகத்தின் அதிகார அரசியல் துவங்குகிறது. ஆனால் கதையின் ஒரு பகுதி அதன் பிறகு மீனாட்சியின் வசமே இருக்கிறது. ஆம், திருமணத்துக்கு பின்னர் சொக்கர் என்று அழைக்கப்படும் சிவன் மீனாட்சியின் கணவன் தானே தவிர மதுரையின் அரசன் அல்ல. என்றென்றும் மதுரையின் அரசி மீனாட்சி என்ற பெண்தான். ஆதி தாய் வழி சமூகத்தின் பிடிமண்ணை தனது பண்பாட்டில் இன்றளவும் இறுக பிடித்து வைத்துள்ள இக்கதையை ஏங்கல்ஸ் அறிந்திருந்தால் மகத்தானதொரு பரிமாண விளக்கத்தை அளித்திருப்பார். மதுரை இலக்கிய அடையாளம் மார்க்சிய பேரிலக்கியங்களையும் உலக அறிவு பரப்பையும் சென்றடைந்திருக்கும். இந்நேரத்தில் இன்னொரு முக்கிய செய்தியையும் இங்கே பதிவு செய்கிறேன். இதுவரை வெளி உலகுக்கு வராத செய்தி. மீனாட்சி அம்மன் கோவிலில் 410 கல்வெட்டுகள் உள்ளன. அவற்றில் முழுமையான பாடலோடு இருப்பது 78 கல்வெட்டுக்களே.
அந்த 78 கல்வெட்டுகளில் 77 கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகள், ஒரே ஒரு கல்வெட்டு சமஸ்கிருத கல்வெட்டு. சமஸ்கிருதம் தான் உலகின் மூத்த மொழி, வேத பண்பாடே இந்திய பண்பாடு என்று இடைவிடாமல் கூவிக்கொண்டிருக்கும் இந்துத்துவ கூட்டத்திற்கு மதுரையிலிருந்து உரக்கச் சொல்வோம், தமிழே எங்கள் மொழி, சமத்துவமே எங்கள் வழி, அதற்கான ஆயுதமே எமது இயக்கம், அதை வென்றெடுப்பதே எமது மாநாடு என்பதை முழங்கிச் சொல்வோம். நான் முதலிலே குறிப்பிட்டதைப் போல பன்மைத்துவத்துக்கும் சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்குமான மரபே இந்த மண்ணின் மரபு. அதனால்தான் உற்றலி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று மதுரையின் புலவன் சொல்லவில்லை, அரசன் சொன்னான். அது மட்டுமல்ல, கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கண் படுமே என்றான். மதங்கள் உருவாகி தெய்வங்கள் உருவானாலும் மனிதனாகிய நீ முதலிலே செய்ய வேண்டியது துதிக்க வேண்டியதோ வழிபட வேண்டியதோ அல்ல, படிக்க வேண்டியது என்பதை முதலில் சொன்னவன் மதுரையிலே இருந்து புறப்பட்டவன். அது மட்டுமல்ல, சாதிய படிநிலைகளை மதங்கள் உருவாக்கினாலும் கீழ்பால் இருக்கிற ஒருவன் கற்றால் மேற்பால் இருக்கிற ஒருவன் அவன் சொல் கேட்டு நட என்று உத்தரவிட்டவன் இவ்வூரினுடைய மன்னன். அறிவுலகம் நெடுகிலும் எத்தனையோ உதாரணங்களை ஆதாரங்களையும் அடுக்கிக் கொண்டே போக முடியும். ஏனென்றால் உலகில் எழுத்துக்களின் ஆதி நிலம் என்ற பெருமையுடைய நகரம் எம் மதுரை. 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட எழுத்துக்கள் ஒரே நகரத்தில் 10க்கும் மேற்பட்ட இடத்திலே கிடைப்பது உலகத்திலேயே மதுரையில் மட்டும்தான். எனவே தான் இதனை எழுத்துக்களின் ஆதி நகரம் என்று சொல்கிறோம். அதனாலேயே இந்நகரம் எழுத்து சார்ந்தும் அறிவு சார்ந்தும் அன்பு சார்ந்தும் தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறது. எழுத்தாலும் அறிவாலும் அன்பாலும் சூழப்பட்ட மதுரை தன் இயல்பாலேயே மார்க்சியத்துக்கு இணக்கமானதாக, இந்த மண்ணின் வேர் எங்கள் தோள்களில் படருவதாக வரலாறு முழுவதும் இருந்திருக்கிறது என்பதை இந்த மண்ணின் வரலாறு காட்டுகிறது. ஆண்டவனே ஆனாலும் அதிகாரத்துக்கு அஞ்சமாட்டேன், எனது விமர்சனம் சரியானது, எனது வாதிட்ட நக்கீரன் என்னவன் இல்லாமல் யாரவன். அபலை பெண்ணாக உள்நுழைந்து அறச்சீற்றத்தோடு கொதித்தெழுந்து தேரா மன்னா என்று கர்ஜித்து இன்றைய மோடி காது வரை பொருந்துகிற ஒரு கோஷத்தை முழங்கினாலே அவளன்றோ என் தோழி. வைகையில் வெள்ளம் கரைபுரள ஊரே பதற்றத்தோடு ஓடிக்கொண்டிருக்கும் போது எவ்வித பதட்டமுமின்றி தனது பணியை செய்து கொண்டிருந்த வைராகியமேறிய வந்தி கிழவி எனது தாய் இல்லாமல் யாரின் தாய். உருபசி நீக்கலே உயர் அறம் என்று செயல்பட்ட அறச்செல்வி மணிமேகலையின் குரல்தானே பட்டினி கொடுஞ்சிறைக்குள் பதறுகின்ற மனிதர்கள் பாரில் கடையரே எழுங்கள் வீறு கொண்ட தோழர்கள் என்ற சர்வதேசிய கீதத்தினுடைய ஆதி வடிவம். நாங்கள் கம்யூனிஸ்டுகளின் வரலாற்றை மதுரையிலிருந்து துவக்கவில்லை, மதுரையின் வரலாற்றை கம்யூனிஸ்டுகளிடமிருந்து துவக்குகிறோம். சமத்துவமே இம்மண்ணின் மொழி, பெண்ணுரிமையே இம்மண்ணின் குரல், ஆதிக்க எதிர்ப்பே இம்மண்ணின் அடையாளம். இதனை கொண்டு எம் எதிரியை வீழ்த்துவோம் என்று சூளுரைப்பதே இம்மாநாடு. இம்மதுரை இன் தெருக்கள் இம்மதுரை தெருக்கள் தோறும் தமிழால் நிரம்பியது போல திசைகள் தோறும் தியாகங்களால் நிரம்பியது. விடுதலை போராட்ட தியாகிகள், சமத்துவ சமூகத்தை உருவாக்கிய போராடிய மகத்தான கம்யூனிஸ்ட் தியாகிகளின் தழும்பேறிய ஊர் இது. இரட்டை தியாகிகள் மாரி மணவாளன், தூக்குமேடை தியாகி பாலு, பொதும்பு பொன்னையா, பூந்தோட்டம் சுப்பையா, ஐவி சுப்பையா, தில்லைவனம் மாணவ தியாகிகள் சோமு செம்பு, ரயில்வே தியாகி ராமசாமி, குட்டி ஜெயபிரகாஷ், லீலாவதி, மாடக்குளம் கருப்பு என இந்த இயக்கத்திற்காக இன்னுயிர் ஈந்த தியாகிகள் பற்பலர். எத்தனை எத்தனை அடக்குமுறைகள், எத்தனை எத்தனை சிறைக்கூடங்கள், அத்தனையும் எம் இயக்கத்தின் பேரடையாளம். வைகை நீரால் ஓடும் நதி அல்ல, எம் வீர தியாகிகளின் குருதியால் ஓடிக்கொண்டே இருக்கும் நதி. இந்த தியாக வரலாற்றின் உச்சியில் ஒளிரும் நிகழ்வுதான் மதுரை சதிவழக்கு. தோழர் பி ராமமூர்த்தி, எம் ஆர் வெங்கட்ராமன், ஏ பாலசுப்பிரமணியன், என் சங்கரையா, கே டி கே தங்கமணி, ப மாணிக்கம், எம் முனியாண்டி, எஸ் பாலு, எஸ் கிருஷ்ணசாமி, மணவாளன், பாலச்சந்திர மேனன் ஆகியோர் மதுரை சதிவழக்கிலே சிறைபிடிக்கப்பட்டனர். 1947 ஆகஸ்ட் 14 தேதி
இந்த வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தார் நீதிபதிகளின். சிறைச்சாலைக்கு நேரிலே சென்று விடுதலை செய்ய உத்தரவிட்டார். இரவு 8 மணிக்கு சங்கரையாவையும் மற்ற தோழர்களையும் மதுரை மக்கள் சிறைச்சாலை வாயிலிலிருந்து பெரும் திரளாக வரவேற்று அழைத்து வந்தனர். நள்ளிரவில் திலகர் திடலில் விடுதலை கொண்டாட்டம் நடைபெற்றது. தலைவர்களெல்லாம் பேசினார்கள். தோழர் சங்கரையா முழங்கினார். அவர் எப்படி முழங்கினாரோ, எந்த குரலிலே அன்று முழங்கினாரோ, எந்த உச்ச ஸ்தாயலிலே அவருடைய குரல் மதுரை முழுவதும் எதிரொலித்ததோ, அதே குரல் 100 ஆண்டு தாண்டியும் இந்த மண்டபம் வரை இன்று வரை எதிரொலித்து கொண்டே இருக்கிறது. சங்கம் வைத்த மதுரையின் மகத்தான அடையாளம் எங்கள் அன்பு தோழர் சங்கரையா. அவரது 100 ஆண்டில் மதுரையில் கட்சியின் மாநில மாநாட்டை நடத்தி தரும் நல்வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அவரது தியாக வாழ்வுக்கு நாங்கள் சூட்டும் அலங்காரம். பிரதிநிதி தோழர்களே, ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்ட களமாக மதுரையின் வீதிகளையெல்லாம் மாற்றி காட்டிய தோழர் சங்கரையாவின் மதுரைக்கு உங்களை வருக வருக வென்று வரவேற்கின்றேன். சீரும் மரமும் சிம்ம குரலும் கம்யூனிஸ்டுகளின் அடையாளம் என்று உருவாக்கி காட்டிய சங்கரையாவின் மதுரைக்கு உங்களை வருக வருக வென்று வரவேற்கிறேன். வயதும் முதுமையும் இந்த கணம் வரை அண்டாது தனிப்பெரும் அரசியல் குரலாக சுடர்விடும் 100 ஆண்டு நாயகன் சங்கரையா களமாடிய மதுரைக்கு உங்களை வருக வருக வென்று வரவேற்கிறேன். 1952 முதல் பொது தேர்தலில் சிறையில் இருந்தவாறே மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் வென்ற அன்பு தோழர் பி ராமமூர்த்தி சிலையாக நின்று ஒளியூட்டும் மதுரைக்கு உங்களை வருக வருக வென்று வரவேற்கிறேன். மதுரையின் கிராமந்தோறும் நிலப்பிரபுத்துவ ஆதிக்கத்தை உழுது அகற்றிய வீரத்தலைவி ஜானகி அம்மாளின் மதுரைக்கு உங்களை வருக வருக வென்று வரவேற்கிறேன். மக்கள் பிரதிநிதிகள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று இலக்கணத்தை உருவாக்கிய தோழர்கள் கேட்டிக்கே தங்கமணி, பி ராமமூர்த்தி, பி மோகன், என் நன்மாறன் என்ற மகத்தான மக்கள் ஊழியர்கள் பணியாற்றிய மதுரைக்கு உங்களை வருக வருக வென்று வரவேற்கிறேன். அதிகாரத்துக்கு அஞ்சமாட்டேன், ரவுடீசத்துக்கு பின்வாங்க மாட்டேன். எங்கள் வாழ்க்கை மரணத்தோடு முடிவதல்ல, வரலாறு முழுவதும் வாழ்வது என்று வாழ்ந்து காட்டிய லீலாவதியின் மதுரைக்கு உங்களை வருக வருக வென்று வரவேற்கிறேன். 1937 துவங்கி இங்கே விடுதலை போராட்ட இயக்கம் எந்த கணத்திலே மேலெழுந்ததோ, அந்த கணத்திலிருந்து மேலெழுந்தது செங்கொடி இயக்கத்தினே குரல். 37 துவங்கி அதன் பிறகு இந்திய காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சிக்கு நேதாஜியை வரவேற்றதிலே இருந்து அனைத்து மில்களிலும் பஞ்சாலை போராட்டம், விவசாயிகளினுடைய போராட்டம், உரிமை போராட்டம் என்று 1000 போராட்டங்களால், எண்ணற்ற போராட்ட வடிவங்களால் சிறை தழும்பி ஏறி நிற்கின்ற ஒரு போராட்ட களத்தின் முழு உருவமாய் எழுந்து நிற்கும் மூமதுரைக்கும் மாமதுரைக்கும் வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். அன்பு தோழர்களே, வரலாற்றின் நெடிய பாதையெங்கும் மதுரை மண்ணில் செங்கொடி இயக்கம் தலைக்க பாடுபட்ட எம் தியாகிகளில் எங்களுடைய முன்னோர்களின் ஒவ்வொருவரினுடைய பெயரையும் சொல்லி நினைவு கூர்ந்து உங்களை வருக வருக வென்று வரவேற்கின்றேன். அரசியல் மாநாட்டில் வரவேற்பில் உணவும் உபசரிப்பும் பற்றிய குறிப்பில்லாமலா என்று நினைக்க வேண்டாம். எல்லா உணவிலும் உபசரிப்பிலும் அரசியலே இருக்கிறது. ஆம், காட்டுக்கு வந்த ராமனை குகன் வரவேற்றதை பற்றி வால்மீகி எழுதுகிறார். அப்பமும் பாயாசமும் கொடுத்து வரவேற்றான் என்று. ஒரு ஆதி மலைவாழ் மனிதனின் அப்பத்தையும் பாயாசத்தையும் எங்கே கண்டான் என்று தெரியவில்லை. வால்மீகி எழுதுகிறார், குகன் அப்பமும் பாயாசமும் கொடுத்து வரவேற்றான் என்று. துளசிதாசர் எழுதுகிறார், பழங்களும் கிழங்குகளும் கொண்டு வரவேற்றான் என்று. ஆனால் தமிழ் பெருங்கவி கம்பன் எழுதினான், என்ன எழுதினான் தெரியுமா? தேனும் மீனும் கொண்டு வரவேற்றான் என்று. எங்கள் உணவே எங்கள் அரசியல், எங்கள் அரசியலே எங்கள் உணவு. நாங்கள் உணவால் மட்டும் வாழுகிற உயிரினம் அல்ல, அரசியலால் உரமூட்டப்பட்டு உயிர்களையெல்லாம் காக்கிற உணவை கொடுக்கிற ஒரு உணவை கொடுப்பவர்கள். அந்த வகையில் எதை உண்ண வேண்டும் எதை உண்ணக்கூடாது என்று கட்டளையிடுகிற பாசிஸ்டுகளுக்கு எதிரான மாநாட்டில் உணவாலும் அடிப்போம் என்று இருபொருள் மொழியை சொல்லுகிறேன். மீனும் ஊனும் கொண்டு உங்களுக்கு விருந்தளிக்க வரவேற்பு குழு காத்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை மதுரையினுடைய வரவேற்பு குழுவின் சார்பில் உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்கிறேன்.
வருக வருக என்று வரவேற்கின்றேன். செந்தொடி செங்கொடியை விண்முட்ட எழுப்புகிற உயரூட்டுகிற இந்த மாநாட்டிற்கு பிரதிநிதி தோழர்களே, பார்வையாளர்களே அனைவரும் வருக வருக வருக.